ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைமீது எங்களுக்கு வணக்கம். மாசி மாத ராசி பலன். மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாசி மாதம் வந்து மிக உன்னதமான ஒரு மாதம். இருக்கக்கூடிய மாதங்கள்லேயே அதிக முகூர்த்தங்களை கொண்ட மாதம் மாசி மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படின்னா, திதியும் நட்சத்திரமும் ஒரு சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஒரே திதி ஒரே நட்சத்திரம் வந்து அதிகப்படியாக வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு மாதம் மாசி மாதம். அந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய தெய்வ வழிபாடுகள், நிறைய கோவில் விசேஷங்கள்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினம் அப்படின்னாக்கா மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி ஆறாம் தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரி. அன்றைய தினம் கண் விழித்திருந்து, உறங்காமல் விடிய விடிய கண் விழித்திருந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மோட்ச பிராப்தம் கிடைக்கும், ஆயுள் விருத்தி கிடைக்கும், ஐஸ்வர்ய விருத்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மாசி 22 வந்து, அதாவது மார்ச் 6ஆம் தேதி மாசி மகம். அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா நதிநீர் ஆடுறது அல்லது கடல் நீர் ஆடுறது வந்து பார்த்திங்கனாக்கா ஆயுள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மக நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரம், மோட்ச பிராப்தத்தையும் ஞான விருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். சரி, அது மட்டும்தானா அப்படின்னா இல்லை, ஐஸ்வர்யத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம். அந்த மக நட்சத்திரம் மாசி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம், மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம். அன்றைய தினம் இறை வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து தரும். சரி, மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட முற்பகுதியில் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு ராசிநாதன். 6ஆம் வீட்டில் ராசிநாதன் இருக்கிறது பகை வீட்டில் இருக்கார், கூட புதன் இருக்கார். அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் பின்னடைவு, குடும்பத்தில் கொஞ்சம் லேசான மனக்கசப்புகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தோட முற்பகுதியில் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதி அது அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் ராசிநாதன் வந்து உட்காந்து உங்களோட ராசியவே பார்ப்பார். மிக சிறப்பான ஒரு அமைப்பு, தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள். தந்தையாரோட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது நிச்சயமாக மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும். உங்களோட 2 மற்றும் 11க்குரிய புதன் பகவான் கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி அவரே, லாபாதிபதியும் அவரே, அவர் வந்து கேந்திரத்துக்கு வர்றது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், ஜெராக்ஸு, புரோக்கரேஜ், இது சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இதிலெல்லாம் மிக மிக உன்னதமான ஒரு அமைப்பு வந்து நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கூடுதலாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதையும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட 7ஆம் வீட்டின் அதிபதி 8ல் ஆட்சி நிலையில் இருக்கார். அவர் கூட சுக்கர பகவான் இருக்கார், 10ஆம் வீட்டின் அதிபதி. 10ஆம் அதிபதி அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். 3ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கரனும் அவர். சனி சுக்கரன் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா தன விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2, 7, 10, 11க்குரியவங்க சேர்ந்துருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. மறைவிடத்தில் இருந்தாலும் ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறதுனால இந்த சனி சுக்கரன் காம்பினேஷன் உங்களுக்கு பொருளாதார வரவுங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கடுமையான முயற்சியின் பேரில் அது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாசி மாதம் வந்து பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிறது சொல்லலாம். மற்றும் ஒரு இன்னொரு திரிகோணாதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு, 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. அது மிக உன்னதமான ஒரு அமைப்பு. அரசாங்கத்தால் நன்மைகள், உடன் பிறந்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு, இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட வந்து மதிப்பும் மரியாதையும், அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நல்லது ஒரு மாதம். திக்பலம் பெற்ற செவ்வாய் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான முன்னேற்றமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதம் வந்து சந்திராஷ்டமி தினம், அதாவது பிப்ரவரி மாதம் 21, 22, 23, 24 இந்த 4 நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வருது. அந்த நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல், குழந்தைகள் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறது தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மாதம் பல நன்மைகளையும் சிறப்பையும் தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்
சூரிய வழிபாடு மிக நன்மை ஏற்படுத்தி தரும். சிவன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மேலும் பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.